புயல் காலங்களின் போது மக்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்குகிறது இந்த வீடியோ தொகுப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயலுக்கு முன்பாகவே நாம் ஒரு அவசர உதவி பெட்டகத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதில் கயிறு, மெழுகுவர்த்தி, கை மின்விளக்கு, தீப்பெட்டி, மின்கலங்கள், மருத்துவ கட்டு, கத்தி, உலர்ந்த உணவகைகள், குடிநீர், மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் போன்ற பொருட்கள் அடங்கியிருக்க வேண்டும். பதற்றத்தை தவிர்த்துக்குங்க, அமைதியாக இருந்துக்குங்க. அனைத்து ஜன்னல் மற்றும் கதவுகளை மூடி வச்சுக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர்ப்புகா வண்ணம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. 7 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. பதற்றப்படாமல் இருங்க. ஜன்னல் கதவுகளை மூடி வச்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே பின்பற்றுக்குங்க. பழுதடைந்த கட்டணங்களுக்கு நுழைய வேண்டாம். மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகளுக்கு அருகில் நிற்காதீங்க. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்க. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசினுடைய நிவாரண பகுதிகளுக்கு சென்று அங்கு பாதுகாப்பாக இருந்திடுங்க. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். படகுகளுக்கு இடையே போதுமான இடைவெளி விட்டு படகுகளை பாதுகாப்பான இடத்துல கட்டி வச்சுக்குங்க. புயல் கரையை கடந்த பின்னால் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னால் மட்டுமே வெளியில் வாங்க. அறுந்து விழுந்த மின்சார கம்பிகள் மீது கவனம் தேவை. மழைக்காலங்களில் பாம்பு மற்றும் பூச்சிக்கடிகளை தவிர்க்க கையில் தடியை எடுத்து வச்சுக்கோங்க. சுற்றுப்புறத்தினை சுத்தமாக வைப்பதோடு கிருமிநாசினிகளை தெளித்து பயன்படுத்துங்க. காய்ச்சிய குடிநீரை மட்டுமே பருகுங்க. சுகாதாரமான உணவை மட்டுமே உண்ணணும். ஏன்னா குடிநீர் மற்றும் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புயலுக்கு பின்னால் சில சில நோய்கள் வருவதனால அதை நீங்கள் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். புயலின் போது வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அருகிலுள்ள பாதுகாப்பு மையத்திலோ அல்லது பாதுகாப்பான கட்டடத்திலோ தங்கிக்கணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பாக இருக்கணும். புயல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு படார்னு வெளியில் வந்துடாதீங்க. புயல் கரையை கடக்கும்போது காற்றினுடைய வேகம் திடீரென்று குறையும். அதனால் புயல் கடந்து விட்டதாக எண்ண வேண்டாம். மந்தநிலைக்கு பின்னால் மீண்டும் சூறைக்காற்று பலமாக வீசும். இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து புயல் கடந்து விட்டது என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை வெளியில் செல்ல வேண்டாம். புயலின் போது பாதுகாப்பாகவும் அச்சமின்றியும் இருந்து புயலை எதிர்கொள்ளுங்கள். பாதுகாப்பு எச்சரிக்கையோடு இருந்தால் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாப்போடு இருக்கலாம். மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். கல்வி அமுதவுடன் நன்றி, வணக்கம்.